சரியா இருக்கா? சரியா இருக்கு. எனக்கு Good selection. சரிங்க கிளம்பலாமா?
இந்து, கோவிலுக்கு கண்டிப்பா போயாகணுமா? என்ன திடீர்னு? கோவிலுக்கு போகணுமா? ஏய், செஞ்ச தப்ப ஒத்துக்க மாட்டியா? ஐயா, நான் எந்த தப்பு செய்யலையா? எந்த கடையிலடா அந்த செயின் வித்த? இல்லங்க ஐயா. ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எந்த கடையில அந்த செயின் வித்த? ஐயா, நான் எடுக்கவே இல்லையா. எந்த கடையில வித்தனி எடுத்ததுனே சொல்லுவேன். எடுக்கல. எடுக்கலங்க ஐயா. அப்ப நீ எடுக்கல? இல்லங்க ஐயா. இப்படிலாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. ஐயா, வேண்டாம் ஐயா. சொல்றா சுதாகர், என்ன சத்தம் உள்ள? ஒரு செயின் மேட்டர் சார். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம், இப்பதான் மாட்டினா. ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். என்ன சொல்ற? செத்துட்டான்னு நினைக்கிறேன். சுதாகர் சார், என்னாச்சு? இத வந்துட்டே சார், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு அவனுக்கு சார்? அவன் இறந்துட்டான் சார். என்ன சார் பண்றது? பக்கத்து குப்பம் தான், விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப ரப்சர் பண்ணிடுவாங்க சார். தேவையில்லாத பிரச்சனை சார். எனக்கு இருந்த டென்ஷன்ல போய் எப்ப பிடிச்சீங்க சார்? நேத்து சாயந்தரம் சார். எங்க? போரூர் கிட்ட சார். போரூர் மார்க்கெட் கிட்டயா? ஆமா. எஃப்ஐஆர் போட்டுச்சா? இல்ல சார், இன்னும் போடல சார். நீங்க அவனை பிடிச்சதுக்கு எந்த சாட்சிகளும் இல்ல? இல்ல சார், ஒன்னும் இல்ல சார். சுதாகர், ஒன் சொல்லுங்க சார். போரூர் ரெட்டேரி கிட்ட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சரி சார். மற்றது நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார், என்னடா பாவம் பண்ணாரு எங்க அப்பா? எதுக்குடா எங்க அப்பாவை கொன்னீங்க சொல்லுங்கடா. யாரு யாரப்பாவ கொண்டது? எங்கயோ உழுந்து செத்தவன ஸ்டேஷன் வாசல்ல தூக்கி வந்து போட்டு கலாட்டா பண்றியா? ஏய், தூக்கிட போடா. மிரட்டினா பயந்துருவோமா? எங்க அப்பா எங்கயும் உழுந்து சாகலடா. நீங்க தான ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டீங்க. கூப்பிடு அந்த டிசிய, அவன் அடிச்சு கொண்டு இருக்கான். அவன் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தப்பதான் நடந்திருக்கு. ஏய், அவர் எல்லாம் வரமாட்டார். போடா, வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மிரட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்ன நடக்குதுன்னு. அவன் என்ன பேச்சு? ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கி தூக்குங்கடா. ஏய், வாடா, அடிச்சு நொறுக்கு. வாடா, ஆளாளு குரல் குடுக்குறீங்க. ஏய் புருஷன், போடா. சாவுக்கு நியாயம் கிடைக்கலடா. இந்த ஸ்டேஷன் வாசல்லயே மண்ணனை ஊத்தி கொளுத்திட்டு செத்து போய்டுவேன். நீங்க நாசமா போய்டுவீங்க. ஒரு பாவிங்களா? ஏய் புருஷன், அநியாயமா கொண்டுட்டீங்களே. டேய் பசங்களா, உடாதீங்கடா, இவனுங்களை உடாதீங்கடா. டேய் ரவி, உங்க அம்மா தாலி அறுத்தவனுங்களே வெட்டி போடுறா, சும்மா விட கூடாது. அந்த ஆள் இன்னும் அரை மணி நேரத்துல வரல, மொத்த குப்பத்தையும் கூட்டு வந்து ஸ்டேஷன் உண்டு பண்ணிடுவோம்.
சுதாகர் சொல்லுங்க, எல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சுல? எங்க சார் முடிஞ்சது? ஒரு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்கு சார். என்ன? குப்பத்து ஜனங்க பணத்தை தூக்கி வந்து ஸ்டேஷன்னால போட்டு ஒரே ரகல பண்றாங்க சார். பேசி பாருங்க சுதாகர். பேசி பார்த்தேன் சார், ஒன்னும் சரி வரல சார். நான் அரெஸ்ட் பண்ணும் போது எவனும் பாக்கலன்னு நினைச்சேன், ஆனா எவனும் பாத்திருக்கான் சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்பதான் இது நடந்ததுன்னு சொல்லி உங்க பேரும் என் பேரும் சொல்லி ரகல பண்றாங்க சார். அவன் ஒய்ஃப் மண்ணெண்ணெய் ஊத்தி குளித்துக்கு மேல மிரட்டா சார். என்ன சார் பண்றது? அப்படியா? ஒன்னு பண்ணுங்க, இன்னொரு முறை பேசி பாருங்க. இல்ல சார், நான் எவ்வளவு பேசுறேன் சார், அது சரி வரல சார். ஒத்து வந்தா சரி, இல்லனா அடிச்சு வரட்டுமே. எஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், அவங்க அடிச்சு வரட்டியா? தெரியுமே. ஆமா, அப்பா சொன்னாரு. சரி ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். பை. ஏய் திவ்யா. என்னம்மா? என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட? ஐயோ அம்மா, எனக்கு இன்னைக்கு ஹாஃப் டே தானம்மா. ஓஹோ, தீபக் எங்க? அவனுக்கு டியூஷன் இருக்கு, அவன் போறா. எனக்கு டியூஷன் இல்ல, நான் போல. சரி நீ முதல்ல கீழே வா. சரி வரேன். ஹலோ மேடம், வந்ததும் அப்படியே டிவி முன்னாடி உட்கார்ந்தாச்சா? இந்தா இது குடி, குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணும். சரியா? ஹலோ. ஹலோ ஹலோ, டிசி வீடா? ஆமா ஆமா. உன் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா? நீங்க யார் பேசுறீங்க? கேக்குறேன்ல, வந்துட்டானா இல்லையா? இன்னும் வரல. இனிமேலும் வரமாட்டான். என்ன பேச்ச காணோம்? நீங்க யார் பேசுறீங்க? எல்லாம் வேண்டப்பட்டவன் தான். ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் புள்ள தீபக் வீட்டுக்கு வரமாட்டான், அத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். ஏய், அவன் அப்பா யாருன்னு தெரியும்ல? தெரியும், தெரிஞ்சதுனாலதான் கடத்தின. ஏய், உனக்கு என்ன வேணும்? அத அப்புறம் சொல்றேன். இது பாரு மரியாதை, என் குழந்தைய திருப்பி அனுப்பிச்சுடு, இல்ல நடக்கிறதே வேற. அனுப்புறேன், ஆனா உயிரோடவா பணமாக வாங்கறத இன்னும் முடிவு பண்ணல. ஹலோ ஹலோ, இது என்ன நம்பர்? பிசிஓ கூத்துமா. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்போ யார் பேசுனாங்க? அம்மா, எவ்வளவு பேர் வந்து பேச போறாங்க, யாரும் சொல்ல முடியும். இப்பதா போன வைங்கம்மா. ஹலோ, ஹலோ, நான் பிரியா பேசுறேங்க. பிரியா, என்னாச்சு? எனங்க தீபக்? யார் ஃபோன் பண்ணது? அதெல்லாம் எதுவும் சொல்லல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்தது. என்ன சொன்னானு சொல்ல. அவன் தீபக் கடத்திட்டு போயிட்டு தான் சொன்னான். எந்தெங்க இது யார் பண்ணிருப்பாங்க? எங்க இருந்து ஃபோன் பண்ணா? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா? இல்ல, அந்த நம்பருக்கு நான் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தா அது பப்ளிக் பூத்ங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணா? அதுக்கப்புறம் இல்ல, யாரும் பண்ணல. நான் தான் உங்களுக்கும் அப்பாவுக்கும். ஹலோ ஹலோ சார், இது எந்த நம்பர் சார்? சார், இது பிசிஓ பூத் சார். அப்படிங்களா? எந்த ஏரியா? தெரிஞ்சுதான்
கண்ட்ரோல் ரூம், நான் டிசி கௌஷிக் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரு நம்பர் குடுக்கறேன், அதை நோட் பண்ணிங்க. ஓகே சார். 2435 6898. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு யாரோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபோன் பூத் சிபி ராமசாமி ரோட்ல இருக்கு. அந்த பூத் ஓனர் பேரு ராஜா. சரி சார். நீங்க உடனே நம்ம ஸ்குவாட் அனுப்பிச்சு அந்த ஆளை விசாரிங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பூத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். ஓகே. ஓகே. ரைட். என்னங்க இது? எதுக்காக கடத்திட்டீங்க? இரு இரு. என்ன பாவம் பண்ணா? ஹலோ, யார் பேசுறது? நீ யாரு? ஓ, டிசிபியா? நான் தான். இந்த பாரு, போலீஸ்காரங்கிட்ட விளையாடாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. யோ, தெரிஞ்சுதான் கடத்திருக்கேன். அப்ப செத்த சோகம் என்னங்கிறத புள்ள நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புள்ள செத்த சோகம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்கு தான் கடத்திருக்கேன். ஒருத்தர் அடிச்சு கொண்டு ரெட்டேரி பாலத்துல தூக்கி போட்டீங்களே, அவரோட புள்ளதானா? உங்க அப்பா செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, சரியா? மரியாதையா குழந்தைய கொடுத்துற, உயிரோடவா பொணமாவா? டேய், சரி 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 சரி, உயிரோடவே கொடுத்துறேன். ஆனா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். கொடுத்துட்டு கூட்டிட்டு போறியா? பணத்தை நீ எடுத்துட்டு வந்து போலீஸ் பூத்திய காட்டிடாத. வேற யாத்தியாவது கொடுத்து அனுப்பு. ரெட்டை பாலத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது கோல்மான் பண்ணணும் நினைச்ச பையனை கொன்னுடுவேன். மாப்ள என்ன சொல்றான்? 5 லட்சம் ரூபாய் கேக்குறான் மாமா. அவ்வளவுதானே? இப்பயே கொடுத்துறேன். வேணாம். வேண்டாம்னா? அவன் பணம் கேக்குறான்றதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னங்க சொல்றீங்க நீங்க? பணம் கொடுக்கலனா அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. பிரியா, இப்ப 5 லட்சம் கேக்குறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு 10 லட்சம் ரூபாய் கேப்பான். மாப்ள, அவன் 5 கேக்கட்டும், 10 கேக்கட்டும், 50 லட்சம் கேக்கட்டும், எனக்கு பையன் வேணும், என் பொண்ணு கண்கலம் கூடாது, அவ்வளவுதான். மாமா, இப்ப அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து அவனை கூட்டிட்டு வர முடியும். ஆனா இதனால நாளைக்கு எனக்கு தான் அவமானம். நீங்க பாருங்க, அவன் மேல இருக்க கோவத்தை உயிரோட விளையாடாதீங்க. பிரியா, பணம் கொடுக்காம கூட அவனை என்னால காப்பாற்ற முடியும். வேண்டாம், அந்த ரிஸ்கே வேண்டாம். நான் ஒருத்தனை எழுந்தது போதும். நான் தீபக்கை எழுக்க தயாரா இல்ல. அவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சுன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன்.